வெல்கம் டேபிள் காமிக்ஸ் தமிழ். நாம இன்னைக்கு பார்க்க போறது 2021 வந்த நோபடி அப்படிங்கிற மூவியோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த மூவியோட டைரக்டர் இல்யா நைசுலர். இவரோட டைரக்ஷன்ல இதுவரைக்கும் அவ்வளோ ஃபேமஸான மூவிஸ் அப்படின்னு எதுவுமே ரிலீஸ் ஆகல. இந்த மூவியை அவர் ரொம்பவே சூப்பராகவும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட கேரியர்ல ஒரு பெஸ்ட் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த மூவி ஒரு ஆர் ரேட்டட் மூவி. கண்டிப்பாக 18+ ஆடியன்ஸ் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நிறையவே வைலன்ஸும் இருக்கும், பிளட் ரிலேட்டடான சீன்ஸ் அப்படிங்கிறதும் நிறையவே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்க விரும்ப மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மூவி ஜான் விக், ரேம்போ அப்படின்னு இந்த மாதிரி மூவி சீரீஸை பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். ஜான் விக் சீரீஸ்க்கும் இந்த மூவிக்கும் நிறையவே சிமிலாரிட்டிஸும் உண்டு. இந்த மூவியை நீங்கள் பார்த்து முடிக்கும் போது இது ஜான் விக்கோட ஸ்பின் ஆஃப் மூவியா அப்படிங்கிற டவுட் கூட உங்களுக்கு வரலாம். ஆனால் இந்த மூவியை பொறுத்தவரை இது அஃபிஷியலாக ஜான் விக்கோட ஸ்பின் ஆஃப் இல்லை. ஒருவேளை ஃபியூச்சரில் ஜான் விக்கும் இந்த மூவியோட கிராஸ் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மூவியோட டைரக்டரும் சொல்லியிருக்காரு. இந்த மூவியோட கான்செப்ட் அப்படின்னு பார்த்தா இது ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த மூவியில் மெயினான கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹச் மேன்சல், எலிவன், டேவிட் மேன்சலோட கேரக்டர்ஸ் தான். அவங்க அந்த ரோலை ரொம்பவே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்கள தவிர மற்ற ரோல்ஸுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும் மற்றவங்களுமே ஓரளவுக்கு நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் வந்து டேவிட் பக்லே. இந்த மாதிரி ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுல டேவிட்டுக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. நிறைய நல்ல மூவிஸ்க்கு அவர் கம்போஸ் பண்ணவும் செஞ்சுருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே இந்த மூவியில் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த மூவி பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஒவ்வொரு டைப் ஆஃப் கன்னை யூஸ் பண்ணும்போதும் அதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட் அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல வரக்கூடிய த்ரில்லிங்கான மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மூவியை பொறுத்தவரை பெருசாக VFX விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு எதுவுமே தேவைப்படாது. இருந்தாலும் தேவைப்படுற ஒரு சில இடத்துலையுமே அதை பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட ரன் டைம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான். மூவியில் தேவையில்லாத சீன்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை. இந்த மூவிக்கு எது தேவையோ அதை மட்டுமே வச்சு எடுத்திருக்காங்க. இந்த மூவி ஒரு லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட மூவி தான். இருந்தாலும் அவங்க பட்ஜெட்டை விட டபுளாகவே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆடியன்ஸ் கிட்ட இந்த மூவி வேற லெவலில் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி ஆக்ஷன் த்ரில்லர் டைப் ஆஃப் மூவியில் ஸ்டோரியை நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆனால் அதை எடுத்து சொன்ன விதம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஜான் விக்கோட மூவி சீரீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவியும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. இந்த மூவியோட ஸ்டோரியை பற்றியும் பார்க்கலாம். ஹச் மேன்சல் வந்து டெய்லியும் நார்மலாக ஒர்க்குக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டையும் நல்லா கவனிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி மேன். மேன்சலுக்கு ஒய்ஃப், அது மட்டும் இல்லாமல் 2 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஹச் மேன்சல் ஒரு காலத்தில் நோபடி அப்படிங்கிற பேரில் பெரிய அசாசினாக இருந்திருக்காரு. இப்போது அவரோட பழைய லைஃப்பில் இருந்தெல்லாம் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. தன்னோட ஃபேமிலியோட நிம்மதியாக வாழ்ந்துட்டும் இருக்காரு. ஒரு நாள் ஒரு கப்பல் வந்து இவங்க வீட்டுக்கு திருட வராங்க. அவர் நினச்சா ஈஸியாக அவங்கள அட்டாக் பண்ணி போலீஸில் மாட்டியும் விட்டுருக்க முடியும். இருந்தாலும் அங்கே தப்பிச்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு. அவங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பவுலில் இருந்து கொஞ்சம் மணி எடுத்துகிட்டும் போகிறாங்க. அப்போ அந்த மணியை வச்சிருக்கிற பவுல்ல இருந்து மேன்சலோட டாட்டர் வளர்க்கக்கூடிய பூனையோட பிரேஸ்லெட் வந்து கீழே விழவும் செய்யுது. ஆனா கீழே விழுந்ததை யாருமே கவனிக்கவே இல்லை. அடுத்த நாள் மேன்சலோட டாட்டர் வந்து அந்த பிரேஸ்லெட்டை காணும் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. காசை மட்டும்தானே எடுத்துட்டு போறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்தேன், எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பிரேஸ்லெட்டையும் அவங்க கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தேடி போய் கண்டுபிடிச்சு அவங்கள மிரட்டவும் செய்யறாரு. அவங்களும் நாங்கள் மணியை மட்டும்தான் எடுத்தோம், எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தன்னோட டாக்டரோட ஃபேவரட்டான கேட்டோட பிரேஸ்லெட் அப்படிங்கிறது கிடைக்காதனால ரொம்பவே கோபமாக அவர் பஸ்ஸில் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டும் இருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு ரவுடி கேங் வந்து பஸ்ஸில் ஏறி பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்கள இவர் சாகர நிலைமைக்கு அடிக்கவும் செய்கிறாரு. அதில் ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் இறந்தும் போகிறான். இறந்து போனவனோட பிரதர் வந்து பெரிய கேங்கோட லீடர். அவன் திருப்பி ஹச்மேன்ஸில் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இதுக்கப்புறம் அந்த கேங்கை எப்படி ஹச் மேன்சல் சமாளிச்சாரு அப்படிங்கிறது தான் அந்த மூவியோட ஸ்டோரியே. இந்த மூவி தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த மூவியை இங்கிலீஷில் பார்த்தாலே ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே குழப்பமான ஸ்டோரி அப்படின்னு எதுவுமே இல்லை. இந்த மூவியை பொறுத்தவரை சின்ன போஸ்ட் கிரெடிட்ஸ்னு வச்சுருக்காங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அடுத்த மூவிக்கான ஒரு லீடாக கூட இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மூவி நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது, அதில் போய் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராமோட லிங்க் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்குது. லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா சர்ச் ஆப்ஷனில் ஈவில் காமிக்ஸ் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் போய் இந்த மூவியை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் நோபடி மூவியோட ரிவ்யூ. சீக்கிரமே இந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.